ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டோரோலா எட்ஜி 50 5G ஃபோன் தான் பார்க்க போகிறோம். இது ஆகஸ்ட் 1st லான்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சேல் வந்து ஆகஸ்ட் 8th வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து கிரே, க்ரீன், அதுக்கப்புறம் பீச் ஃபஸ்ங்கிற மூணு கலரில் வருது. இதில் க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து வேகன் லெதர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. ஒரு பிராண்டரில் ஒரு ஸ்லிம்மான ஃபோன் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 26,000 27,000 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேமு. இந்த ஃபோனில் ஸ்டார்டிங்லேயே 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் ரேம் பூஸ்ட் வந்து ஒரு 12GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ். இதில் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா மாதம் வந்து 256GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் யூஎஃப்எஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.2 தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் கான்ஸ்லட் வந்து சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜை பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து ஓஎஸ். இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 2 ஓஎஸ் அப்டேட்டு ப்ளஸ் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹலோ யூஐ வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பேட்டரி. இந்த ஃபோனில் 5000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 5000 mAh இருந்ததுன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 68 W வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் 15 W வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 hours வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4th ஆப்ஷன் இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப்செட்டு. ஸோ இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 1 ஆக்சிலேட்டரி எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சிப்செட் தான். ஆனால் இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் தான். ரொம்ப ஹை லெவலும் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டே கிடையாது. ஸோ இந்த சிப்செட் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களால் கேம்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். கேஷுவல் கேம்ஸு, கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ் கூட ரன் பண்ண முடியும். இதனோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 GHz ஸ்பீட் தான். ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. அவரேஜுக்கு ஒரு படி மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ப்ராசர் டீடைல். அடுத்து வந்து டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.7 3D கவுட் இன்ச்சஸில் இந்த ஃபோன் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. அது இல்லாமல் வந்து சூப்பர் ஹெச்டி ரெசல்யூஷன் 1.5K வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே டைப் பார்த்தோம் அப்படின்னா POLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. 1 billion கலர் சப்போர்ட் இருக்குது. அவுட்டோர் பீக் விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1600 HDR வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 3x செட்டப்பில் இருக்குது. ஸோ மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50MP கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து சோனி லிடியா சென்சர் வந்து 700C வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி சென்சர் இருக்குதுனாலே கண்டிப்பாக வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் OIS சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து QuadPDAF வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் 13MP வந்து அல்ட்ரா வைட் வந்து ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 10MP வந்து டெலிஃபோட்டோ கேமரா வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் வந்து இருக்குது. அது இல்லாமல் கேமராவுக்கும் வீடியோவுக்கும் நிறையா வந்து பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்க்கும்போது 32MP வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. அதுக்கப்புறம் 30x ஹைப்ரிட் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா ஆப்ஷன் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 26,000 to 27,000 வரைக்கும் இருக்குது. ஸோ August 8th வந்து கன்ஃபார்மாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 180 g தான் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன். அண்ட் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.79 mm வந்து திக்னஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐபிடி சிம் ஸ்லாட் வந்து இதில் ஏன்னா இதில் வந்து 2 ஸ்லாட் தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜை மட்டும்தான் நம்பி இருக்குது. அண்ட் 2 சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர் இருக்குது வித் டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக சவுண்ட் சிஸ்டம் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஃபீல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிற எல்லா மோட்டோரோலா ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜிபிஎஸ் ப்ளூடூத் இது எல்லாமே இருக்குது. தென் சென்சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இருக்க எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து டைப் சி பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா IP68 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்எஃப்சி சப்போர்ட் கூட இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ மற்ற ஃபீச்சரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மெயின் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ். இப்போ அடுத்தது வந்து ட்ராபாக்ஸுக்கு வரும். ஸோ இந்த ஃபோனில் வந்து என்ன ட்ராபாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபோனில் ட்ராபாக்ஸை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராபாக்ஸுக்காக நான் வந்து ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா இன்டர்னலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 256 GB மாசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ட்ராபாக்காக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம் வந்து இந்த ஃபோனில் வந்து இல்லை. ஸோ நிறைய ஃபோனில் இப்போ எஃப்எம் ஆப்ஷனே வந்து கொடுக்குறதில்ல, சில ஃபோனில் கொடுக்குறாங்க, சில ஃபோனில் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ட்ராபாக்காக சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து ரீசன் டு பை. ஸோ இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தானா, ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்த் டு பை தான். என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு, மோட்டோ வந்து ஒரு ப்ரீமியமான கம்பெனி, ஸோ அந்த பிராண்டுக்காக வாங்கலாம். ரெண்டாவது வந்து இதில் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிசைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3D கவுடு டிசைனில் அழகான ஒரு ஸ்லிம்மான ஃபோனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுக்கு வந்து சோனி வந்து சென்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ராசஸர் ஓவரால் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் ஒன் ஸ்னாப் ட்ராகன் வந்து ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து லேட்டஸ்ட் எடிஷனுக்கு முந்தின எடிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா August 8th ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குங்க. இந்த ஃபோனோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.